பேன் இந்தியா படமான ஐந்து மொழிகள ரிலீஸ் ஆகிற படம் தாங்க தி லெஜண்ட். படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஜேடி ஜெரி இயக்கத்தில், ஹாரிஸ் ஜெராஜ் இசையில, தி லெஜண்ட் சரவணன், ஊர்வஷி, கீதா, பிரபு, விவேக், யோகி பாபுன்னு பலப்பட்ட பேர் நடிச்சிருக்க இந்த படம் தமிழ்நாட்டில் 800 தியேட்டர்களில் மற்றும் உலக அளவில் 2500 தியேட்டர்களில் வெளியாயிருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட ஹீரோ வந்து டாக்டருங்க. ஆமாம், தி லெஜெண்டரி சரவணன் டாக்டர் சரவணாவே நடிச்சிருக்காரு. அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கவர் ரோபோசங்கர். ரோபோசங்கருக்கு படத்தில் ஒரு சர்க்கரை வியாதி நோயினால் இறக்குறாருங்க. இதையடுத்து இந்த நோய்க்கான மருந்தை தேடுறதுக்காக இவர் போராடுறாரு. அந்த போராட்டத்தை வந்து கண்டுபிடிக்காமல் விடாமல் பண்ணுறது தாங்க வில்லன் சுமன். இதெல்லாம் தாண்டி இவர் எப்படி இதை கண்டுபிடிச்சாருன்றது தாங்க கதை. இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் 40 முதல் 50 கோடி ரூபாய் வரைக்கும் பட்ஜெட் எடுக்கப்பட்டிருக்குன்னு தகவல் வெளியாயிருக்கு. இந்த படம் முதல் நாளில் தமிழ்நாடு முழுவதும் 1.5 கோடி ரூபாய் வசூல் பெற்றிருக்கதாகவும் உலகம் முழுவதும் 2 கோடி ரூபாய் வசூல் பெற்றிருக்கதாகவும் தகவல் வந்திருக்குங்க. வார இறுதி நாட்களில் தாங்க இந்த படம் எவ்வளோ தூரம் வசூல் பெற போகிறதுன்னு பார்க்க போகிறாங்க. அதைப்படி தான் வெற்றி தோல்வியே முடிவாகும்னு சொல்லியிருக்காங்க.